வணக்கம், நான் உங்கள் செஃப் நைனா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இங்கே நம்ம ரெகுலராக ஒரு இடத்துல பழம் வாங்குவோம், வாழைப்பழம். அண்ணன் வண்டி கடை தான் போட்டிருக்காப்புல. ஆனால் பழங்கள் வந்து நல்லா தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்களே பார்த்தா தாண்டா காமெடியாக இருப்பேன், கிட்டத்தில் பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா என்னடா கண்ணு? இன்றைக்கி அந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு, அதுக்காக நம்ம அவரோட வீடியோ ஷூட் எடுத்து போடுறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த பக்கம் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம அவருக்கு ரெகுலர் கஸ்டமர். இந்த மாதிரி நம்மளை மாதிரி நிறையா பேர் இங்கே அவருக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. இதெல்லாம் டவுன் பஸ் நினச்சி ஏறிட்டு வரதுக்கு. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு, நான் தான். ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். லொகேஷன் பார்த்தீங்கன்னா, கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. அதுல இருந்து கேகே நகர் பெட்ரோல் பங்க் போற வழியில அண்ணனோட கடை இருக்கு. இங்கே பாருங்க, எய்த்த மாதிரி வந்து ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ராகம் கார்டன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் அண்ணன் வந்து வண்டியில பழம் வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, வெரைட்டியான பழங்கள் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு வருஷமாக ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம் இங்கே. இதோடய குவாலிட்டியை பாருங்கள். ரேட்டு வந்து நியாயமான ரேட்டில் கொடுக்குறாங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்கள் விலைகள் எல்லாமே குறைவு தான் இங்கே. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த தகவலை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆ சொல்லுங்கண்ணா, நீங்கள் இங்கே கடை எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்கண்ணே? எத்தனை வருடங்கள் ஆகுது? நீங்கள் எத்தனை எவ்வளோ நாளாகமாக இங்கே இருக்கீங்க இந்த இடத்துல? டோல் கேட்டில் 5 வருஷமாக இருக்குது. டோல் கேட்டில் 5 வருஷம், இங்கே 4 வருஷம் கடை போட்டிருக்கோம். இப்போ இருக்கிற பழம் வந்து ரஸ்தாலி பழம், கற்பூரவள்ளி, பச்சை நாடு, பச்சை வாழை, பூம்பழம், செவ்வாழை, ஏலரிசி பழம், எல்லா பழமும் இருக்கும் இங்கே. ரெகுலராக என்ன டைம்லேருந்து என்ன டைம் வந்து கடை போடுறீங்கண்ணே, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். 9 to 9 இதில் மைக்கில் சொல்லுங்கள். காலைல 9 to 9 12 இப்போ ரஸ்தாலி பழம் பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்ததை விட அண்ணன் நல்ல பெரிய பழமாகவே வச்சுருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. மூட்டம் குடா போடுறது, குடா போட்டு மூட்டம் போட்டு விற்கிறது, வளர்க்குறது. குடாப்பு அப்படின்னா அது ஒரு இயற்கையான முறையா? ஆமாம், இயற்கையான முறை குடாப்பு. அப்படின்னா என்ன? வைக்கோல் போடுவோம், வேறு ஏதாவது புக மூட்டம் போடுவோம். புக மூட்டம் வேறு எந்த பவுடரும் யூஸ் பண்ண மாட்டீங்க? அது பழுக்க வைக்கிறது, அதெல்லாம் போடுறது, அதெல்லாம் போகிற போடுறது கிடையாது. புக மூட்டம் தான் போடுறது. புக மூட்டம் நல்லா போட்டோம்னா பழுத்துருங்க சருன்னு. அந்த புகமூட்டத்துக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகணும் பழுக்கிறதுக்கு? காலைல வளர்த்துறேன், நைட்டு போட காலைல வளர்த்துறேன், நைட்டு போட காலைல வளர்த்துறோம். நைட்டு போட காலைல காலைல விற்பனைக்கு வந்துடலாம். அப்படியே சாய்ந்தரத்துக்குள்ள நல்லா பழமாகி போகும். எனக்கு பிடிச்சது எந்த கிடையாது, ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன். சமயத்தில் காசு 5-10 கட்டாலும் எப்பவும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். சம்பளத்தில் 10-50 கந்தா குண்ணா கொடுப்பார். அந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிற கஷ்டம். இப்போ அண்ணன் சாரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சார் வந்து ரெகுலர் கஸ்டமர் இவங்க. பாத்தீங்கன்னா சினிமாவில் கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு. நான் இவ்வளவு நாள் அண்ணன் பழம் மட்டும் தான் வித்திட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சினிமாவில் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. அவரு கதை கைவசம் வந்து இப்ப 5 கதைகள் கூட வச்சிருக்காராம். சினிமா டைரக்டரை தேடிட்டு இருக்காராம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. முண்டைக்கனி ஒன்று, மச்சக்கனி ஒன்று, மனசுக்காத்த இது மக்கள் தொண்டு மகாராஷ்டிரம் ஒன்று, பிற பன்னிசாகர் ஒன்று, பிற இன்னொரு வாங்கல் மன்னா, 5 கதை கைவசம் இருக்கு. பேய்க சொல்லிட்டு இல்லை, அதான் மச்சக்கனி, மச்சக்கனி பேய் கதை 10 கதை அதில். கீழே ஒருத்தர் என்ன போட்டாலும் சரி, வேற ஆற போட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. என்ன பேர் வரும் 10 கதானு ஒன்று எவ்வளோ போட்டாலும் பேர் வரும். ஆமாம், பேய் படத்துல 10. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்டா ஒன்று இருக்கு, கூமுடா. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு? 3-5 முடியும் படம்.
அவ்வளோ நேரம் ஓடும், மூணு மணி நேரம் கரெக்டாக. அது எந்த மாற்றம் கிடையாது. படம் சூப்பராக இருக்கு. பாட்டு கூட ஒரு பாட்டு சொல்கிறேன், தண்ணி தேவிக்குது தண்ணி தேவிக்குது மாமோ. இருக்க தண்ணி தெவிக்குது தண்ணி தெவிக்குது மாமா, எனக்கு கொஞ்சம் கோட்டு கேட்குது மாமா. பாட்டு இருக்க கதை பாட்டு எழுதி வச்சிருக்கேன்னா அது இப்போ வரல. இப்போ இன்னொரு பாட்டு இருக்கு, இன்னொரு பாட்டு இருக்கு. இந்த சொன்னான் தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ளே எவனோ செய்வனை வச்சுட்டான். சின்ன சின்ன டாக்டரே, செல்லமான டாக்டரே, சின்ன சின்ன டாக்டரே, என் செல்லமான டாக்டரே, ஊசி போட போகிறீங்களா டாக்டரே, சின்ன சின்ன டாக்டரே. இந்த பாட்டு கொண்டு எட்டு பாட்டு எழுதி வச்சுருக்கேன்னா.